நானும் குட்டிக்காளியை பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்து ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் குட்டிக்காளிக்கு வந்து பார்த்தேன், அதே ஸ்க்ரீனில் அதே தேட்டரில் அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பிடிச்சிட்டு குட்டிக்காளியை பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. குட்டிக்காளியை மறந்துட்டு அவரை இனி கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து என்ன கூப்பிட்டோடனே அதே டேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது ரெண்டு படமுமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, என்ன பேசி கொடுத்துருக்காரு. வினோத்து அவன் வந்து எங்கே சுற்றிட்டுருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டு படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறது வந்து, ரெண்டு படம் ஒன்றா டேட்டு போடும்போதே ரெண்டு அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான் நாங்கள். அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுக்கள் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு பேரும் ரெண்டு படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. கடத்துக்கு மேலே ரெண்டும் ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுத சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள், ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து. வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத்ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடிங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்ஸ்டன் மாதிரி தான் நடக்குது. ஆனால் ரெண்டு பேருமே நிச்சயமாக சொல்கிறா இல்லை, அண்ணனோட நடிப்பு நெல்சன் சொன்னா அப்படி நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்ல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல, கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேசினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோ க்ளோஸ் சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. அண்ணன் என்னாச்சு அப்படின்னா, நலுக்கு நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோ க்ளோ உட்காந்துக்கிற ஃபுல்லாக அப்படின்னு. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், இதெல்லாம் ஆர்டிஸ்டான்னு கேட்டால், இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனால் நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலாம்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பான நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன், நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி என் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலாம்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாத படம் அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த ரெண்டு படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த ரெண்டு படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணே அப்புறம் ரஞ்சித் அண்ணன், உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என் மனமாக இருந்த வாழ்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கேண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கலுங்கண்ணே, நன்றிங்கண்ணே.